தங்கமான புருஷன். மேடம், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, நானும் கல்யாணம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம். எல்லா விஷயத்துலேயும் அவன் தான் ஃபஸ்ட்டாக வருவான். படிப்புலையும் சரி, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, இந்த மாதிரி வேலை விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் அவன் தான் ஃபஸ்ட்டாக இருப்பான். நான் எப்பவுமே செகண்டா. ஆனால் ராசி விஷயத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் அவன் முந்திக்கிட்டான். ஆனால் நான் கண்டிப்பாக விட மாட்டேன். ராசி எனக்கு தான், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் கண்டிப்பாக நான் தோக்கடிச்சிருவேன். அவன் கண்டிப்பாக தோப்பான். இந்த விஷயத்தில் அவன் கண்டிப்பாக செகண்ட் தான். நான் தான் ஃபஸ்ட்டாக வருவேன். என்ன பெட், ராசிய நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வாட்ஸ் தி பெட்? கண்டிப்பா ராசிய நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். அப்படி இந்த கல்யாணம் நடந்ததுன்னு வச்சுக்கோயே, உன்னோட ஸ்டேட்டஸ், பொசிஷன், லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் நான் மாத்துறேன். It will definitely happen. நீங்களும் நானும் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். டூட், மெயின்டெயின் டிஸ்டன்ஸ். ஆல் தி பெஸ்ட். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட ரசிச்சது போதும். கெட் பேக் டு வர்க். வாமா வாமா லட்சுமி, நேராவது பாரு, சீக்கிரமா வந்துட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் வா வா, இதோ ரெடி ஆயிடுறேன். ஒரு 5 நிமிஷம் என்னப்பா, டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போட மறந்துட்டீங்க? இந்தாங்க. ஓ சரிடா. என்னப்பா காலையில எங்க கிளம்பிட்டீங்க? பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்குது. உன் கல்யாணத்துக்காக லோனை பத்தி பேசணும். பாபா லேட் ஆச்சுல்ல. கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் எடுத்துக்கோங்க.
ஆளே மாறி போயிட்டீங்க ராசி. சார், நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும். ரொம்ப சந்தோஷங்க. பயந்துகிட்டே இருந்தே போற காரியம் நல்லா நடக்கணுமேனு பகவானே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு பிரசாதம் கொடுத்தீங்க. என்னம்மா இதுல புளியோதரை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தேங்காய் பூ பழம் எல்லாமே இருக்கு. ஐயோ, ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய மத்தியான சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டீங்க. கோயிலுக்கு போன பிரசாதம் கொடுத்தாங்க, உங்க ஞாபகம் வந்தது, அதான் கொடுத்துட்டு போலாம்னு. தேங்க்ஸ். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போற பாத்துக்க. நான் கிளம்பு சார். இருந்துட்டு போங்க. அம்மா காஃபி ஏதாவது கொடுமா? உட்காரு, காஃபி எல்லாம் சாப்பிட்டு வரேன். உட்காருங்க சார், உட்காருங்க. இல்ல, கல்யாண நாள் நெருங்கிடுச்சு, உள்ள வெள்ள அடிச்சதுனால பொருள் அப்படியே இருக்கு. இல்ல, உள்ள போய் பேசலாம் நினைச்சேன். உட்காருங்க சார். சரி. என்ன சார், ஆளே மாறிட்டீங்க, அடையாளமே தெரியல. நமக்காக இல்லனாலும் மத்தவங்களுக்காக மாறிதான். என்ன திடீர்னு இந்த பக்கம்? இல்லை, கோயிலுக்கு போயிருந்தேன், ஸ்பெஷலாக ஒரு பூஜை பண்ணேன் உங்களுக்காக. அதான் குங்குமம் எடுத்துகிட்டு வந்தேன். இது நெத்தியில் வைக்கலாமா இல்லை எப்படி எப்படின்னு தெரியல. இல்லை பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். சரி. பூ கூட வாங்கிட்டு வந்தேன். பூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்க வச்சிருக்கீங்கல்ல? என்ன திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க? அது அப்பா அம்மா எடுத்த முடிவு. என் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஆமாம், நானும் கேட்கணும்னு இருந்தேன். உங்களை யார் கடத்துனாங்க, எதுக்காக கடத்துனாங்க? யாருன்னே தெரியல சார். நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருந்தபோது அந்த கடத்தல்காரங்கள்ட்ட நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நீங்க ஆபீஸ்க்கு வரலனா எப்படி? நீங்க ஆபீஸ் வரலனா ஆபீஸே ரொம்ப போர் அடிக்குதுங்க. நீங்க யாருக்காக இல்லனாலும் எனக்காக டைவ் செஞ்சு ப்ளீஸ் நீங்க வரணும். அது இல்ல சார். இல்ல, நீங்க வரீங்க, கண்டிப்பா நீங்க வருவீங்க. பாத்தீங்களா, பெல் அடிச்சிருச்சு, நீங்க கண்டிப்பா வருவீங்க. ஆமா, என்ன பெல் சத்தம்? இங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. ஓ, ஓகே. சரி, வீட்டுக்குள்ளே தான் டஸ்ட் இருக்கு, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் என் கூட கோயிலுக்காவது வரலாமே. உங்கள் கூட வந்த ராசி எனக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கலாம்ல. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, இதை உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். ஆ, ரொம்ப டஸ்டா இருக்கு. இந்த பாத்திரம் கீத்தலாம் இறக்கி வச்சு மறுபடியும் கிளீன் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். ஆமா ஆமா, இதெல்லாம் சரி பண்றதுக்குள்ள ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடும். வாங்க சார் போலாம்.
தானே விட்ட. ப்ளூ கலர்ல ஒரு வண்டி நிறுத்தி வச்சிருந்தேன். அங்க ப்ளூ கலர்ல ஒரு பைக் ஒன்னு நின்னு பாத்தீங்களா? பாக்கலீங்களா? அங்க உள்ள ஒருத்தன் நின்னுட்டு இருந்தா ரிக்ஷா கிட்ட, அவன் எடுத்துட்டு போவான் கேளுங்க. உள்ளுக்குள்ளயா? ஆமா உள்ள. சரி, தேங்க்ஸ். ஹலோ ஹலோ, இங்க இங்க ஒரு ப்ளூ கலர்ல பைக் நின்னுட்டு இருந்ததே தெரியும். TN22H7944 பஜாஜ் CD100 சைடு கண்ணாடி கூட லேசர் கிராக் ஆயிருக்கும். அதே தான் அதே தான். அது இப்பதான் பைக்கை வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு, டியூ கூட கட்டிட்டு இருக்கேன். எங்க என் பைக்? எங்க? நான் தான் எடுத்தேன். என்னங்க உன் பேர்? என்ன கௌஷிக். என்ன டே? ஓ, என்ன மரியாதை தெய்து? என்னடா மரியாதை உனக்கெல்லாம் பொருளங்க மரியாதை? யாரா நீ? முதல்ல நெத்தியில பட்ட, காதல கடுக்க, வேஷ்டி, என்ன கெட்டப் இது? இந்த கெட்டப்ல வந்து ராசியத்தை பேசிட்டு போ, அதை நான் பார்த்து சும்மாவா இருக்கணும்? கொன்றுவே மோன. பைக் எங்கன்னு கேட்டேன். இரு இரு, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆமா, அவன்ட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க ஆபீஸ் வரலன்னா ஆபீஸே வெறிச்சு ஓடி போய் கிடக்கும். நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும் அப்படி இப்படின்னு சொல்ற. நீ நான் ஆபீஸ் ஓனரா? GM, ஜெனரல் மேனேஜர். ஓ, நீயும் அந்த 1st தேதி ஆனா கவர்ல சம்பளம் வாங்கிட்டு போறவன் தானே? நீ என்ன ராசிக்கிட்ட வந்து சிஞ்சா அடிக்கிறது? ஹலோ, திஸ் இஸ் டூ மச். வேர் இஸ் மை பைக்? இங்கிலீஷ்டா? இப்படிலாம் கேட்டால் பைக் கிடைக்காது. ஒழுங்கு மரியாதை சார்னு கூப்பிடு. ஓ, அதை மட்டும் இங்கிலீஷில் சார்னு கூப்பிடணுமா? காமெடி பண்ணாது. இந்த பேர் மரியாதையை சொல்லி என் பைக்கங்க, இல்லை நான் போலீஸில் போயிடுவேன். இப்போ தான் நான் அங்கேருந்து வரேன். இப்போ உன் பிரச்சனை தான் என்ன சொல்லு. உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி வேஷம் போட்டு உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்தேன், பைக் காணா போன மாதிரி நீயும் காணாம சொல்லி விடுறது கூட ஆள் இருக்காது. ஞாபகம் வச்சுக்க. சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். பைக் எங்க? அந்த திருமுனையில் ஒரு அம்மா பேரிச்சம்பளை வத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வண்டி கடையில் உன் பைக்கை பார்க் பண்ணியிருக்கேன், போய் எடுத்துக்கப்போ. இதெல்லாம் கேட்குறீ? நீ யாரு? ராசியோட புருஷன். ராசியோட புருஷன் சொன்ன. இப்போ நீ தான் காமெடி பண்ணிட்டு இருக்க. அங்கே தான் ராசிக்கும் கல்யாணக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவரு ராசியோட புருஷன் அண்ணன். எப்படி நடக்கும்? எப்படி நடக்க விட்டுருவேன்? மேல நான் இருக்கும்போது கீழே எப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் சொல்லு. நடக்காது. நீ ஒன்று பண்ணு. அந்த கல்யாணம் இருக்கான்ல, என் ராசியை நினச்சி கனவு கொண்டுட்டு இருப்பான். இதை நான் சொன்னதா? அவங்ககிட்ட போய் சொல்லு, இந்த கனவெல்லாம் காணவானு சொல்லு. சரியா சொல்றியா? ஆமா. உன் பேர் என்ன? பாஸ்கர். பாஸ்கர், கலந்து வந்துட்டா? இதுக்கெல்லாம் தான் நாங்க இருக்கோம்ல. ஏண்டா அனுப்பணும்?
அவங்க இங்கே இருக்கட்டும், அப்பதான் இவளுக்கு நகையை கொண்டு வரணுங்கிற பயம் இருக்கும்.